என்னுடைய வாழ்க்கையிலேயே இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பரமக்குடி தந்த பத்திரமாத்து தங்கம் பத்மஸ்ரீ என் அன்பு அண்ணன் கமல் அவர்களுக்கு இன்னைக்கு 60 ஆண்டு காலம் திரைத்துறையிலே பயணம் செய்ததுக்கு இங்கு பாராட்டு நடக்குது. நான் தரையில் உட்காந்து திரையில் அண்ணனை பார்த்தேன். நான் கமல் சாரை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்து சிங்கார வேளன் என்ற ஒரு படத்தில் எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது அறிஞர் அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்கள். 5 வயசு சாரி மன்னிச்சுங்க, பிஞ்சு வயசு. ஒரு பிஞ்சு வயசில் எதுவுமே தெரியாமல் அந்த திரை உலகத்தில் நுழைஞ்சு அம்மா அப்பா கூட எப்படி கூப்பிடுங்கிற அழகாக அவர் வாயால் சொன்னார். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. அவர் சொல்கிறப்ப தான் எங்கள் அம்மா அப்பா மேலே இருக்க மரியாதை எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு ரொம்ப அதிகமாச்சு. 5 வயசுலேருந்து இன்றைக்கி 60 வருஷம் இந்த திரை உலகத்தில் அண்ணே கமல் அவர்கள் கடந்து வந்திருக்காங்கன்னா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடிக்கிற கன்னி வெடி வைக்கிறது திரை உலகத்தில். திக்கு திக்கு திக்குங்குது. எப்படி இந்த 60 வருஷம் இதில் டிராவல் பண்ணாருன்னு தெரியல. என்ன மாதிரி ஆளுக்கே கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடியா வைக்கலாம். இவருக்கு எத்தனை ஏவுகணை விட்டுருப்பாங்க, எத்தனை பாம்பு வச்சிருப்பானுங்க. தவிர இடத்துல தவறுறது, முங்குற இடத்துல முங்குறது, பறக்கிற இடத்துல பறக்கிறது, மறைகிற இடத்துல மறைகிறது, எல்லாவித்தையும் கற்றுட்டு இன்னைக்கு இங்கே நிற்கிறாருன்னா அவர் இதை விட நம்மளை மாதிரி எல்லா நடிகருக்கும் ஒரு சிறந்த இவர் மாதிரி ஒரு உதாரணமே கிடையாது. நான் ராஜகிரண் சார் மூலமா திரையுலகத்துக்கு வந்தேன். அடுத்த 2 படத்தில் இவர் கூட அண்ணன் கமல் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஆரி உதயகுமார் கொடுத்தாரு. சிங்காரவளன் அந்த படத்தில் நான் நடிக்கும்போது என்னை தோளில் கையை போட்டு வடிவேல், இங்கே வா. எந்த ஒரு வடிவேல் நீயே, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டார். சும்மா அப்படியே பாடுவேன் சார், சும்மா தெருவில் சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன். சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய பாட்டு பாடுவேன், ஆடுவேன், பாடுவேன் சார். அப்படியா, சரி சரி சரி. நீ ஒன்று செய்ய, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் என் கம்பெனி அது, நாளை காலையில் விடிஞ்சோன்ன போய் அங்கே டிஎன்எஸ்னு ஒரு இருப்பார், அவர்கிட்ட போய் ஒரு அட்வான்ஸ் தருவார் வாங்கிக்க. அடுத்த படம் என் படத்தில் நீ நடிக்கிற தேவர் மகன் ஒரு படத்தில் அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார். இவரை பார்க்குறதே பெரிய விஷயம். இவரை பார்த்துக்கிட்டே நிற்பேன் நான் சிங்காரவளனில். பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. காலையில் நம்ம எதுக்கு போகிறது சரி வராது, ஏன்னா இங்கே கேப்பு கிடச்சா உள்ளே பூந்துருவாங்க. இங்கே ஆத்தாடி சரி வராதுன்னு சொல்லி ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் பிடிங்கி இங்கேயாவது நேரம் அழைச்சிக்க அவளை பிலிம்ஸ் போயிட்டேன். அங்கே ஒருத்தர் கண்ணாடி போட்டு நிற்கிறார், டிஎன்எஸ்ன்னு. யார் அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் ஷார்ப்பாக தான் பேசுவார். ஐயா நான் சிங்காரவளன் படத்தில் நான் கமல் சார் கூட ஹைக் பண்ணுறேன், என் பேர் வடிவேலு அப்படின்னு. காலையில் தானே வர சொன்னார் உடனே அப்படின்னாரு. இல்லை அது வரைக்கும் நான் தாங்க மாட்டேன் சார், நைட்டோட நைட்டா. அப்படியா, கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு உள்ளே போய் ஒரு ஃபோன் பண்ணார் சாருக்கு. சார் வந்து அங்கே இருக்கார். சரி இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அந்த படத்துக்கு 5000 ரூபா அட்வான்ஸ் செக்கு கொடுத்தாங்க கமல் சார். அதை வாங்கிட்டேன். வாங்கிட்டு மறுநாள் சிங்காரம் அதே பிஜேபி கிட்ட ஷூட்டிங்கு. என்ன வடிவேலு விடிஞ்சவன் தானே உனக்கு போ சொன்னேன், நேற்று நைட்டே போயிட்ட போல் இருக்கு அப்படின்னாரு. சார் நேற்று நைட்டே எனக்கு விடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு. காலையில் வர்ற விடியல் வேற இல்லை, இன்றைக்கி ராத்திரியே எனக்கு விடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு இந்த மேடல் ஏறவுன்னு எனக்கு நீ விடிவு காலம் தான் விடிஞ்சிருச்சு
அது இந்த இடத்துல ரொம்ப தைரியமா ஆணித்தரமா சந்தோஷமா நான் சொல்றேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அண்ணன் கமல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சரி, இவர் கூட நடிச்சிட்டேன். அடுத்து தேவர்மான் ஷூட்டிங். நேஷனல் பெர்மிட்டுன்னு ஒரு லாரி ஒன்று ஓடும், பார்த்துருப்பீங்க, டேங்கர் லாரி. 26-28 டயர் வச்சுருப்பாங்க அதில். இதே நேஷனல் பெர்மிட்டு பெரிய வண்டி. இதை விட ஒரு பெரிய வண்டி யாருன்னா ஐயா செவாலியர் சிவாஜி அவர்கள். அவர் கூட சேர்ந்து அந்த படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அண்ணன் கமல் கொடுத்தாங்க. அங்கே போகிறேன், அவர் கூட நடிக்க. அவரை பார்த்தா அப்படியே கைகாலெலாம் விடவடக்குது. ஏற்கனவே சாரை பார்த்து விடவடக்குது. அப்போ அடுத்த அவர் இப்போ இங்கிட்டு ஒரு டேங்கர் லாரி, இங்கிட்டு ஒரு டேங்கர் லாரி, நடுவில் நான் சும்மா பழைய டூ வீலரில் போய்கிட்டு இருக்கேன். அத்தாடி 4வது படத்துல இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அண்ணன் கொடுத்தாங்க கமல் சார் அவங்க. அதில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நினச்சிங்களுக்குலாம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் சார். வந்துடாதீங்க, இதை முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆள் பேசுகிறப்பெல்லாம் அப்படி நடந்து வர்றீங்க, பீதியா இருக்கு. இப்போ நான் முடிச்சிடுறேன். இப்போ அந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. தேவர் மகளில் ஐயா சிவாஜி ஐயா இறக்க போகிறாங்க. அப்போ கமல் சார் வந்து என்னை கூப்பிட்டு வடிவேல், இப்போ அவர் டெத் ஆகிற சீனு, நீங்கள் சங்கிலி முறை தான் கணக்கு புள்ள, நீங்கள் இந்த வீட்டு வேலைக்காரர், ஏற்கனவே ஒரு கை வேறு கிடையாது, நீங்கள் நல்லா அழுதுருங்க. இப்போ பாருங்கள் சார், இப்போ எல்லாரையும் ஓவர் டாக் பண்ணலன்னு என் பேரை மாற்றிக்கிட்டு நானாக மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அவர் படுத்து கிடக்கிறார். டெட் பாடி இப்படியும் கிடக்கிறேன், பார்த்துருக்கேன், பார்த்து பண்ணிருக்கேன். கால் மாட்டில் நானும் சங்கிலி முருகனும் நான் ஐயா 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 உனக்கு ஐயா இனிமேல் நாங்கள் உங்களை எங்கேயா பார்க்க போகிறோம், எங்கேயா பார்க்க போகிறோம், உங்களுக்கு காலையில் காலையில் காப்பியெல்லாம் கொண்டாந்து கொடுப்பேன், நீ யார்கிட்ட கொண்டு கொடுப்பேன். இவர் சங்கிலி முறிய இப்போ அவருக்கு எனக்கும் போட்டி. அவருகத்த நாங்கத்த அவருகத்த நாங்கத்த கமல் சார் அங்கேருந்து அப்படியே டேக்கப் ஆகி வர்றாரு. அப்படியே அப்பா இவர் தெரியுமே, அவர் நடிப்பு நம்ம சொல்லவாகணும். இப்போ நாங்கள் கத்துற கத்தை பார்த்து அவர் இன்னும் சுலபம் பண்ணுறாரு. அங்கே கத்திரி அழுகிறான், ஐயா உன்னை திட்டின்னு பாடி எந்திரிச்சிருச்சு. ஏண்டா என்னடா அது, அவன் தான்டா எனக்கு மகன், நீங்க இல்லடா, கமலஹாசன் தான்டா எனக்கு மகன், நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நம்ம ரெட்டை புள்ள மாதிரி எழுதுக்கிட்டு இருக்கீங்க அப்படி லேசா கமல் சாரை பார்த்தேன். கமல், அவர் கமல் சார் இந்த கிட்ட வந்து, தம்பி ஏய் கமலா இங்கே வரா. அவர் சாரை வந்து கமலான்னு தான் கூப்பிடுவார், கமல் சொல்ல மாட்டார். ஏ கமலா இங்கே வாங்க. என்னடா அது, இல்லை இல்லைங்கய்யா லைட்டா அப்படின்னு கமல் சார் மண்டே சொல்லிடுறார். சின்னடா அது, நல்ல வாய்ப்பு கிடைச்சது போச்சு அப்படின்ட்டு சங்கிலி மன்னடே என்ன சொன்னார், சிவாஜி ஐயா டேய் அந்த துண்டு எடுத்து வாயில் வைடானார். ஒரு கை வரல, கை கதறிக்கதை வாயில் விட துண்டு அப்படின் திணிடா உன்ன திணிச்சுட்டேன். டேய் எனக்காச்சும் துண்டு சங்கிலி முருகனுக்கு வேட்டி. அவர் என்ற துண்டு இல்லைன்னாரு, வேட்டி அவுத்து வாயில விடா. சத்தம் வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் கொண்டே விடுவேன். உகர கட்டையும் மூஞ்சி ஒரு பிள்ளை வேண்டாம் எனக்கு படத்தில், மூணு பிள்ளைய வத்திருக்கிறான்.
அப்படின்ட்டு நானும் ஐயோ கிடைச்ச ஒரு வாய்ப்பும் போச்சே, ரெண்டு பேரும் பின்னலாம் போடா சொன்னாரு. கட்டில் இங்கே இருக்கு, கட்டில் தாண்டி ரெண்டு பேரும் தள்ளி உட்கார வச்சிட்டாரு. போலாம்ப்பா டேக் போங்க, தொலைச்சிருவேன் இல்லையா, சத்தம் வரக்கூடாது. ரெண்டு பேரும் வாயில் துண்டு, வாயில் அவர் வேட்டி நான் துண்டு, ரெண்டு பேரும் உட்கார்ந்துரு ஆக்ஷன் அப்படின்னாரு அவர். இந்த பரதன் சார் டேக் போது கமல் சார் அங்கேருந்து வந்தார், அழுதார், கதறி கதறி அழுது. அந்த காட்சியை தான் பார்த்துருப்பீங்களே, இப்படி ஒரு பிறவி நடிகை நம்ம வந்து இனிமேல் இந்த திரையோகத்தில் கிடைக்கவே கிடைக்காது, அப்படி ஒரு நடிகை அவர். கஷ்டம், நம்மளுக்கு பல்கலைக்கழகமே அவர் தான். கலைத்தாய்க்கு சிவாஜி ஐயா மூத்த மன்னா, அது இளைய மகன். டேக் முடிஞ்சோடனே கேமராமேன் சார் ஐயா ஸ்ரீராம் சார் அப்படியே ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, ஸ்ரீராம் அப்படின்னாரு. என்ன சொல்றாரு, இது வெள்ளி அடிக்க சொல்றாரா? ஸ்ரீராம் நான் வச்சுக்க, சிவாஜி ஐயா படம் பார்க்கிறேன், காலில் இருந்த ரெண்டு பேரும் கால் மாடல ரெண்டு பேரையும் காணா. அதுக்கு பேரு கிரேடிங்கா, இந்த சீனியே கெடுத்து விடுவாங்க ஏதாச்சும். அவனு நானும் நடிக்கிறது, இவங்க ரெண்டு பேரும் கெடுத்து விடுவாங்கய்யா. படத்தில் பார்க்கறேன் என்ன ஆளையே காணா, இங்கே காலானே உட்காந்து அழுதுகிட்டு இருக்குன்னு பார்த்தா ஆளக்கா. ஏன்னா நடிக்க தெரியாமல் போய் சம்பந்தம் இல்லாமல் நடி கத்தி அந்த சீனை கெடுக்க பார்த்தேன் நான். நானும் சங்கிலி மணி என்னும். அதுக்கப்புறம் என்னை கூட பாராட்டினார் சிவாஜி ஐயா, கமலா மதுரை தமிழ் கரெக்டாக பேசுகிறான்டாவே, நான் கூட சரியாக போய் நல்லா பேசுகிறான்டாவேன் அப்படின்னா. இப்போ கமல் சார் என்னை கூட்ட அறிமுகப்படுத்தி சொன்னேன், கூப்பிட்டு கன்னத்தில் மொத்தம் கொடுத்தாரு. வெறும் காமெடியின் மட்டுங்கிறா சிம்பத்தி கேட்டு பண்ணுவனியே. அதில் ஒரு சீன் கூட சொல்லுவார், ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை ரெண்டு இங்கிட்டு கமல் சார் இருக்கு சிவாஜி சார் நடுவில் நான், ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அவன் தலையை கொண்டாந்துறேன் அப்படின்னு. அதுக்கு சிவாஜி இப்படியே பேசி பேசி தான் ஒரு கையை கொண்டு போயிட்டாங்க, தலையை கொண்டு போடா போடா. அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கமல் சார் கொடுத்து அந்த ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் தாங்குது எனக்கு. அமல் சார் அவங்க இன்னும் எத்தனையோ படங்கள், அவர் அரசியலுக்கு வந்தது வந்து காலத்தின் கட்டாயம், அது ஒன்று செஞ்சு அதை பற்றி நான் நமக்கு பேச வரும்போல. ஆனால் எத்தனை ஜென்மத்தான் செய்தி, இந்த தீர்க்க ஆயுஷோட அவர் பல்லாண்டு பல்லாண்டு பலகான்னு நிறைய திரைப்படங்கள் நிறைய சாதனையில் அவர் செஞ்சு அவர் வாழணும்னு என்னுடைய இறைவனை என் பரமக்குள்ள இருக்க ஐயனார், எனக்கும் அந்த பரமக்குடி தான் சொந்த ஊர், என் பாட்டை என் புட்டை எல்லாமே கமல் சார் தெரியும் எனக்கு. அந்த தெய்வத்தை நான் வணங்கி கேட்டுக்கிறேன் உங்கள் சார்பாக, கமல் சார் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு உங்கள் சார்பை நான் கேட்டுக்கிறேன்.